வணக்கம், என் பேர் பாபு. நான் தான் இந்த கிருபை ரெஸ்டாரண்ட் ஓனர். நாங்கள் இந்த கடையை ஆரம்பித்து 6 மாதமாக சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வந்து எப்படி ஆரம்பித்தோன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி கொரோனா காலகட்டத்துக்கு முன்னாடியே நாங்கள் வீட்டில் வந்து ஒரு கிளவுட் கிச்சன் மாதிரி ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் வந்துட்டு அப்படி ஆரம்பிக்கப்பட்டது தான் அது. அப்போ வந்து உங்கள் வீட்டு சமையல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் வச்சு ஸ்விக்கி ஜொமேட்டோ ஆன்லைன் டெலிவரியில் நாங்கள் அதை பண்ணோம். அது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அதில் ரெஸ்பான்ஸு, மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிது. ஒரு வீட்டு சாப்பாடு சாப்பிட்றோம், ஒரு அத்தன்டிக்காக இருக்குது, நல்லா டைஜஷன் ஆகுது, நல்ல டேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ மக்கள் மூலமாகவே அவங்க டைரெக்டாக கால் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களோட நம்பர் எடுத்து, நீங்கள் ஒரு இங்கே ஏன் ஒரு ரெஸ்டாரண்ட் வைக்கக்கூடாது, நீங்கள் ஒரு ஹோட்டல் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்து தான் சரி ஓகே அப்படி ஆரம்பிக்கலாம் பார்த்துட்டு இருக்கும்போது எடுத்து எங்களுக்கு இந்த கடை எங்களுக்கு கிடச்சிது. கிடச்ச உடனே என்ன டாப்பிக்கில் வைக்கலாம், என்ன என்ன நம்ம மேட்டரில் கொண்டு போகலாம், என்ன மாதிரியான ஒரு ஃபுட்டு கொண்டு போகலான்ற ஒரு விஷயம் வந்தது. கடை கிடச்சிருச்சு. நம்ம என்ன மாதிரியான ஃபுட்டு பண்ணதான், நாங்கள் இடையில ஒரு தடவை வந்து மதுரை போயிருந்தோம். மதுரை போயிருந்தப்போ பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இந்த பன் பரோட்டா சாப்பிட்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அங்கே சாப்பிடும்போது இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ஆயிலில் வந்து பொரிச்ச பரோட்டா இருக்குது, அது பரோட்டாலேயே நிறைய விதங்கள் இருக்குது. பன் பரோட்டான்றது ஒரு டிஃப்ரெண்ட்டாக எண்ணெயில் பொரிஞ்சு வந்தாலுமே அந்த ஆயிலோட கண்டென்ட் கம்மியாகவும் நல்ல ஒரு மாதிரி ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் எங்களுக்கு கிடச்சிது. அப்படி பார்க்கும்போது அந்த மதுரையில் நாங்கள் சாப்பிட்ட அந்த கடையில் வந்து இன்ஸ்பிரேஷன் ஆகி அதே ஃபுட்டை இங்கே கொண்டு வரணும், அதே டேஸ்ட்டை இங்கே கொண்டு வரணும், அதே மாதிரி இல்லாமல் அதையே இங்கே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வச்சிருக்கிற எக்யூப்மெண்ட் முத கொண்டு இங்கே வச்சிருக்கிற அந்த பன் பரோட்டாக்கு உபயோகப்படுத்துகிற அந்த கல் அடுப்பு முத கொண்டு அங்கேருந்தே நாங்கள் வந்து இங்கே வந்து வாங்கி கொண்டு வந்தோம். ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அங்கே உள்ள ஆள் தான் வேணும்னு முடிவு பண்ணி அவங்களையே அங்கே உள்ள மதுரையில் உள்ள அவங்களையே வந்து ரெடி பண்ணி அப்படி தான் நாங்கள் இங்கே கொண்டு வந்தோம். நீங்கள் ஒரு மதுரைக்கு போகிறீங்க, அங்கே மதுரையில் போயிட்டு ஒரு ஃபுட்டு சாப்பிட்றீங்க அப்படின்னா அது அங்கே போயிட்டு சாப்பிட்ணுன்னா நீங்கள் வந்து ஒரு ட்ராவலிங் பண்ணி எடுத்துகிட்டு போய் சாப்பிட்ணும்னு முடிவு பண்ணி போனீங்கன்னா அங்கே போய் சாப்பிட்லாம். இல்லை எதுக்கு அவ்வளோ தூரம் போனோமா இந்த ஃபுட்டை சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம கடைக்கு வந்தீங்கன்னா அதே ஃபுட்டு அத்தன்டிக்கான ஒரு தரமான ஃபுட்டு இங்கேயே லோக்கல் சென்னை திருவொற்றியூரில் நாங்கள் கொடுக்குறோம். ஒரிஜினலானவே ஒரிஜினல் பன் பரோட்டா நம்ம கொடுக்கறது. இந்த கடையை ஆரம்பிக்கிறதுக்கான இன்னொரு விஷயமும் இருக்குது. என் ஒய்ஃபுக்காக வேண்டிதான், அவங்க எதனா பிஸ்னஸ் பண்ணணும், அவங்களும் நம்ம எதனா பண்ணணும், நான் வீட்லேயே இருக்கேன் ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னு நினச்சப்போ வந்த ஐடியா தான் இது. ஆக்சுவலாக அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸும் வச்சு கொடுக்கணும், நமக்கு இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயமாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். சாதாரணமாக நம்மளும் ஏதோ ஒரு விஷயத்த பண்ணுறோன்ற மாதிரி பண்ணக்கூடாது. சின்ன அளவில் செஞ்சாலும் சின்னதாக செஞ்சாலும் அதை தரமாக ஹைஜீனிக் டேஸ்ட் குவான்டிட்டி. நெக்ஸ்ட் எல்லாத்துக்கும் கடைசியில தான் நாங்கள் வந்து காசுன்ற ஒரு மேட்டரியா வந்து கடைசியாக தான் வச்சிருக்கோம். நம்ம எவ்வளோ நாளைக்கு போகுதோ போகட்டும், நல்ல ஃபுட்டு கொடுத்தா நல்ல கஸ்டமர்ஸ் கண்டிப்பாக தேடி வருவாங்கன்றதான் எங்களோட கொள்கையே அதுதான். வணக்கம், நான் வந்து பன் பரோட்டா மூர்த்தி. தம்பி பாபு அவர் தான் கிருபை ஹோட்டலோட ஓனர். மதுரையோட டேஸ்ட்டில் வந்து இங்கே ஸ்பெஷலாக ஒரிஜினலாக பண்ணணும் வந்து கேட்டாப்ப நம்ம முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணுவோன்ற மட்டும் இல்லை முழுசாகவே இறங்கிடுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் எல்லாமே பண்ணிக்கிட்டுருக்கோம். அப்பப்போ வந்து எல்லா மதுரையோட எல்லா வெரைட்டியும் இங்கே காமிச்சுக்கிட்டு இருக்கோம். காமிக்கிறது மட்டும் இல்லை மதுரையில் பல இன பசங்களாக எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரிஜினல் மதுரை டேஸ்ட்டை வந்து இங்கே கொடுத்துட்ருக்கோம். என் பேர் அனிதா. நான் ரொம்ப நாளாக ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சி எங்கள் ஹஸ்பண்ட்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன். அதனால் அவங்க இந்த ரெஸ்டாரண்ட்டை எனக்காக உருவாக்கி கொடுத்துருக்காங்க. மதுரையில் போய் சாப்பிட்ருந்தா கூட இவ்வளோ டேஸ்ட் இருக்குமான்றது தெரியல நாங்கள் பண்ணதில்ல. ஆனால் அங்கேருந்து டேஸ்ட் இங்கே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இலை பரோட்டாவிலேருந்து சிக்கன் லாபா மஸ்கட்டு
முஸ்தப்பா, மண் பரோட்டா, என்ன என்னென்ன வெரைட்டி இருக்கும், என்ன புதுசு புதுசாக கொண்டு வரணும்னு சொல்லி, கறி தோசை, சிக்கன் கொத்து, எக் கொத்து, அப்படி வெரைட்டி, நிறைய வெரைட்டி. இங்கே யாருமே பண்ணாத அளவுக்கு நம்ம பண்ணணும்னு சொல்லி நிறைய டிஷ் எடுத்துகிட்டு வந்து நல்லா எல்லாருமே ரீச் ஆகிற அளவுக்கு கொண்டு வந்து டிஷ்ஷஸை கொடுத்துருக்காங்க. என்னை எல்லாத்துலேயும் பெஸ்ட்டாக இருக்கணும்னு சொல்லி பெஸ்ட்டாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லை மக்கள் வந்து இதை வந்து நல்லா ருசித்து ருசித்து சாப்பிடும்போது ரொம்ப தூரத்துலேருந்து வந்தோம்னா இங்கே வந்து நாங்கள் சாப்பிட்றோன்னு சொல்லும்போது எங்களுக்கே அவர் பிரமிப்பாக இருக்குது. நமக்கு இப்படி ஒரு பிஸ்னஸ் நம்ம ஹஸ்பண்ட் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காருன்னு எங்களுக்கே ஒரு சொல்ல முடியாத சந்தோஷத்தில் இருக்கோம். அதே மாதிரி எல்லா இடத்தோட குவான்டிட்டி இங்கே நல்லா இருக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுங்க நாங்கள் கேட்குறோம். அதை பார்க்கும்போது இன்னும் நம்ம நல்லா பண்ணணும்னு சொல்லிட்டு எங்களுக்கே ஆர்வம் வருது. இன்னும் என்னென்ன டிஷ்ஷஸ் இப்போ புதுசு புதுசாக கொண்டு வந்து நாங்கள் ஜனங்களுக்கு கொடுக்க முடியுமோ அதை கொடுக்கலான்னு நாங்கள் ரொம்ப ஆசைப்பட்றோம். குறைஞ்ச வேலையில் நல்ல ஃபுட்டு கொடுக்குறீங்கன்னு சொல்லி மக்களே நிறைய பேர் சொல்லும்போது கஸ்டமர் சொல்லும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அவங்க வயிறார சாப்பிட்டுட்டு மனசார வாழ்த்திட்டு போகிறாங்க. அது என்ன எங்களுக்கு கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் வாங்க, வயிறார சாப்பிட்டுட்டு போங்க.